கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வேணும்னு திமுக எடுத்துள்ள முடிவுக்கு வைகோ பதிலளிச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனைப்படி வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் மேல் திமுக தனித்து போட்டியிட போகுது. ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 60 தொகுதிகள் ஒதுக்குவதுடன் துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக வேணும்னு காங்கிரஸ் கேட்டுட்டு வருது. இந்த பிரச்சனை ஓய்வதற்குள் தற்போது திமுகவிற்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு சொல்லியாகும். தேர்தலில் போட்டியிடும் கூட்டணி கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு திமுக தீர்க்கமாக முடிவெடுத்திருக்காங்க. குறிப்பாக மற்ற கட்சிகளையும் தங்களது கட்சி சின்னத்தில் தான் போட்டியிட வேணும்னு திமுக வலியுறுத்திட்டு வருது. இந்த முடிவினால் கூட்டணி கட்சிகள் திமுகவின் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. ஆனால் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும் என்றும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம்னு இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு வைகோ சொல்லியிருக்காங்க. அதே போல் சட்டப்பேரவை தேர்தலில் விசிக தனி சின்னத்தில் தான் போட்டியிடும்னு விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு இடையில கூட்டணி மற்றும் சின்னம் குறித்து கேள்வி எழுப்புகையில் அதிலிருந்து நழுவுவது போல திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் எந்த கட்சி எந்த சின்னத்தில் போட்டி என்பதை தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுப்போம்னு தெரிவிச்சிருக்கார். இந்த முறை ரஜினி தேர்தலுக்கு வந்தா அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தரும்னு ஐபேக்கின் சர்வே முடிவு தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில இப்படி கூட்டணி கட்சிகளின் சின்னம் குறித்த பிரச்சனை வலுத்துட்டு வரதால திமுக தலைவர் ஸ்டாலின் கலக்கத்துல இருக்காரா. இதனால திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நடுவே விரைவில் பெரும் பூகம்பம் வெடிக்கும்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி உடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு.